இலங்கை தமிழர்களின் நிலம், குடியிருப்பு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளுக்கு அடுத்த ஆண்டுக்குள் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். தமிழர்கள் அதிகம் வாழும் வடக்கு மாகாணத்தின் வவுனியாவில் அதிபரின் கிளை அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இலங்கையின் 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் அடுத்த ஆண்டுக்குள் தமிழர்களின் நிலம், குடியிருப்பு, விவசாயம் உள்ளிட்ட அனைத்து முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும். முதலில் மக்களிடம் உள்ள அவநம்பிக்கையை களைய வேண்டும். இதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும். நில பிரச்சினைக்கு தீர்வு காண 8 குழுக்கள் அமைக்கப்படும். பயங்கரவாதத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். முஸ்லிம்களும் தங்கள் உரிமைகளை கோருகின்றனர். நாட்டை பிளவுபடுத்தாமல் சிங்களம், தமிழர்கள், முஸ்லிம் சமூகத்தினருடன் ஆலோசித்து அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய தருணம் இது என்று அதிபர் ரணில் உறுதியளித்தார். இலங்கையில் தனி ஈழம் கோரிக்கையை வலியுறுத்தி 30 ஆண்டுகளாக விடுதலை புலிகள் அமைப்பு சண்டையிட்டு வந்தது. 2009 நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் அந்த அமைப்பை இலங்கை இராணுவம் வெற்றி கண்டது. இதில் சுமார் 40,000 இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டதாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கணக்கிட்டுள்ளன. இறுதிக்கட்ட போரின் போது தமிழர்களிடம் இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட 90% இடத்தை 2019 இலங்கை அரசு விடுவித்தது.